ஏதோ வந்து சமூக வலைதளத்துல எல்லாம் பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க வந்து விருதுநகர் தொகுதியில நிக்கிறேன் நாடாளுமன்றத்துல என்று சமூக வலைதளங்கள்ல ஒரு தவறான வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறான ஒரு செய்தி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில், ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். அந்த மாதிரி இன்னும் யாருக்கு எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதை இந்த நிமிடம் வரை யாருமே நாங்கள் அதை பற்றி யோசிக்கல. எங்களுக்காக தேர்தல் பண்ணி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் ஜனவரி வாக்கில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்ன வருதோ அதான் உண்மை. எந்த தொகுதி யார் வேட்பாளர் என்பதை ஜனவரி வாக்கில் கேப்டனே உங்களுக்கு அறிவிப்பாங்க. நாங்கள் 40 போட்டியிட தயாராக இருக்கோம். ஆனால் இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனு. நம்ம தமிழ்நாட்டுக்கு எந்த மத்திய அரசு நல்லது செய்கிறதோ, ஏன்னா நம்மளும் பல வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம், கச்சத்தீவை மீட்ட முடியல, நம்மளுடைய காவேரியில நம்மளுடைய உரிமையை இன்னைக்கு வரைக்கும் பெற்று எடுக்க முடியல. அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இந்த லஞ்ச ஊழல் அதிகமாக போயிட்டு இருக்கு, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, சாலைகள் சரியில்லை, விவசாயம் சுத்தமாக வந்து போயிடுச்சு. தஞ்சாவூர்ல நம்ம போய் டெல்டா வரைக்கும் பார்த்தா எல்லாம் வறண்டு இருக்கு. இதுவுமே எல்லாமே விவசாயம் சார்ந்த பூமி, பட் எந்த இண்டஸ்ட்ரீஸ் இல்லை, அது மெயினாக நம்ம சொல்லணும். தொழிற்சாலைகள் இல்லை. அதனால இன்னைக்கு இங்க பாருங்க, விருதுநகர் எல்லாம் இளைஞர்கள் பூரா ஃபாரின்னு போயிடுறாங்க. படிச்சு முடிச்சுமா வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவோம்ன்ற மனநிலைக்கு எப்பவோ வந்துட்டாங்க. அது கொண்டு வந்தது யார்? ஆட்சியாளர்கள் தான். அந்த நிலை மாதிரி யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போனாங்களோ அவங்கெல்லாம் நம்ம தாயகத்துக்கு திரும்பி இங்க வேலை பார்க்குற அளவு அவங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உருவாக்கி தரணும். அது மாதிரி இன்னைக்கு நிச்சயமாக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே அந்த கடமை இருக்கு. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நாமளும் பேசிக்கிட்டே இருக்கோம், எவ்வளோ 50-60 வருஷமா நதிநீர் இது காவேரியை பத்தி, கச்சத்தீவை பத்தி எதுவும் தீர்வாகல. நிரந்தரமான தீர்வு அப்படின்னா நதிகள் இணைக்கிறது மட்டும்தான் இதற்கான நிரந்தர தீர்வா இருக்கும். உறுதியாக அதுக்கு தான் நான் ஆளுநரை சந்தித்து விவசாயிகள் சார்பாக, மக்கள் சார்பாக அன்னைக்கு அவருக்கு நாங்கள் வந்து ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கோம். நிச்சயமாக நம்ம வந்து அதற்கான பணிகளை செய்வோம் என்று சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்எல்சி ப்ராப்ளம் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு, கச்சத்தீவை மீட்டு எடுக்க வேண்டியிருக்கு. டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் அன்னைக்கு உண்ணா வருகிறாங்க, அது எல்லாமே நான் வந்து ஆளுநர்கிட்ட வலியுறுத்தி இருக்கேன். நிச்சயமாக இதுக்கெல்லாம் வந்து உரிய தீர்வு கிடைக்கும். ஏன்னா இல்லை, ஆட்சிகள் தான் மாறிக்கிட்டு இருக்கு, எந்த காட்சியுமே இங்கே மாறலை. எல்லாமே வாக்குறுதி சொல்றாங்க தேர்தலுக்கு முன்னாடி, தேர்தலுக்கு பிறகு பார்த்தா எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. அதனால தான் இவ்வளோ போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்கும். அது தெரியல, இன்னைக்கு எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எது ஃபைனல்ன்றத உங்களுக்கு சொல்லணும். அதனால எந்த கூட்டணி, எத்தனை சீட்டு, எந்த தொகுதி என்பது ஜனவரி வாக்கில் அதிகாரப்பூர்வம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஒரு பெண்களின் உரிமை தொகை அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சோனியா காந்தி அவர்களும் பிரியங்கா காந்தி அவர்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கிய தலைவர்களாக இங்கே வந்து பங்கேற்றுக்கிறத நானும் பார்த்தேன். பெண்களுக்கு உரிமை அப்படிங்கிறாங்க. முதல்ல நான் என்ன கேட்க, நானும் ஒரு பெண் என்கின்ற முறையில் தேர்தலுக்கு முன்னாடி அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் என்று சொன்ன இந்த அரசு இப்போ தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு சொல்றதே முதல்ல பெண் உரிமை அங்கேயே அடிப்படும். 33% பெண்களுக்கு தரப்பட்டிருக்குன்றாங்க. எங்கே திமுகவில் இல்லை அதிமுகலையோ எங்கே 33% வந்து பெண்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க என்பதையும் நம்ம யோசிக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி டிபிஐ வளாகத்தில் உட்கார்ந்தவங்க செவிலியர்கள், அதே மாதிரி ஆசிரிய பெருமக்கள், நெசவு தொழிலாளர்கள், விவசாயிகள், பெருமளவு பெண்கள் இருக்காங்க. ஆனால் அவர்கள் ஜனநாயக ரீதியாக அவங்க உரிமைக்காக போராடுறாங்க. அதை கூட இந்த அரசு செவி சாய்க்காமல் காவலர்களை வைத்து குண்டு கட்ட தூக்கி கொண்டு போய் மண்டபத்தில் அடித்து அராஜகம் பண்ணுறாங்க. அப்போ எங்கே இருக்குது இங்கே பெண் உரிமைன்னு நான் கேட்குறேன். நான் போனேன் ஃபஸ்ட்டு டே டிபிஐ வளாகத்துக்கு, மோர் தென் 7000 பெண்கள் மட்டும் இருந்தாங்க அன்னைக்கு. டீச்சர்ஸ் 2000 வந்து ஆண்கள், பெண்கள் தான் அதிகமாக இருந்தாங்க. அத்தனை பெண்களும் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. பல வருஷமாக 10 காலமாக அவங்களுக்கு வேலை கிடைக்கல, வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை, நிரந்தர பணிகள் இல்லை என்று ஏராளமான பிரச்சனை இருக்குது. வெறுமனே வந்து ஒரு மாநாடு நடத்திட்டால் மட்டும் பெண்களுக்கு எல்லா உரிமையும் கிடச்சிடாது. அதனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி அதற்காக போராடுபவர்களுக்கு முதல்ல நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. ஹிட்லர் ஆட்சி மாதிரி வரீங்களா காவலர் தூக்கி அப்புறப்படுத்துங்கன்றது பேர் ஆட்சி கிடையாது.
அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை அரசு கண்டிப்பாக காது கொடுத்து கேட்கணும், நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். மேடம், தொடர்ந்து வந்து தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இளைஞர்கள் வந்து கஞ்சா புகையிலை போன்ற இந்த மது பழக்கங்களுக்கு நிறைய அடிமையாகிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் அரசுக்கு என்ன சொல்ல வரீங்க? நிறைய நான் இதை பற்றி பேசியிருக்கேன். கேப்டன் தொடர்ந்து அறிக்கை கொடுக்குறாரு. அன்னைக்கு கூட நான் கவர்னரை பார்த்த அன்னைக்கு இதுவும் ஒரு முக்கியமான கருத்தாக நாங்கள் சொன்னோம். தமிழ்நாடில் வந்து இன்னைக்கு தெருவுக்கு தெருவு டாஸ்மாக் கடைகள் பெருசு ஆகிட்டே போகுது. அது இல்லாமல் கஞ்சா போதைப் பொருட்கள் அதிகமாகிட்டுருக்கு. ஏன்னா இளைஞர்கள் ஏன் அங்கே போகிறாங்கன்றது முதல்ல நம்ம சிந்திக்கிறோம். வேலை கிடையாது, படித்ததுக்கு அவங்களுக்கு உரிய வேலை இல்லை. வேலை இல்லாதப்போ சும்மா இருக்கும்போது அவங்களுக்கு வேறு தெரியல, டைவெர்ட் பண்ண தெரியல, அதனால் போதைக்கு அடிமையாகிறாங்க. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? அந்த படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் துபாய் போனார், சிங்கப்பூர் போனார், எத்தனை லட்சம் பேருக்கு வேலை தரப்போகிறோன்னாரு, எவ்வளோ இண்டஸ்ட்ரி கொண்டுட்டு வர்றாரு. எங்கே என்ன இண்டஸ்ட்ரீஸ் வந்துச்சு? இந்த விருதுநகரில் இன்றைக்கி இருக்கோம். எவ்வளோ பேர் ஏதாவது ஒரு தொழிற்சாலை இங்கே சொல்லுங்கள். நான் வேறு தமிழ்நாட்டில் வேறு எதுவும் என் உதாரணமாக எடுக்கலாம். அப்போது சொல்கிறது ஒன்று, செய்கிறது ஒன்றா இருக்குது. அப்போ இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? பழைக்க தெரிஞ்சவங்க ஃபாரின் போயிடுறாங்க, பழைக்க தெரியாதவங்க டாஸ்மாக் அடிமையாகிறாங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. நிச்சயமாக எப்படி குஜராத்தில் 0% எப்படி வந்து மது இல்லையோ அந்த மாதிரி தமிழ்நாட்டிலையும் வரணும். நான் என்ன சொல்கிறேன், இந்த ஓவர் த நைட் நம்ம பண்ணிட முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள். முதல்ல நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் குறைங்க, அப்புறம் நம்பர் ஆஃப் ஷாப்ஸ் குறைங்க. படிப்படியாக குறைத்து அதை ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தி எல்லாருக்குமே வந்து பாதிப்பு இல்லாமல் இந்த அரசு நிச்சயம் செய்யணும். ஸ்டாலின்கிட்ட கேட்டால் போதை இல்லாத தமிழகம் அதுதான் எங்கள் இலக்குன்றார். என்ன ஒரு சின்ன ஸ்டெப் அதுக்காக எடுத்திருக்கார். யோசிச்சு பாருங்கள். இது இன்னும் ஒரு மாதத்தில் தீபாவளி வரும்போது டார்கெட் வைப்பாங்க. இந்த தீபாவளிக்கு இத்தனை கோடிக்கு வந்து டாஸ்மாகில் விற்பனை ஆகணும்னு சொல்லி டாஸ்மாகுக்கு டார்கெட் வச்சு இவங்க வசூல் பண்ணுவாங்க. இப்படி தான் இங்கே நடந்துகிட்ருக்கு. அப்போ இவங்கக்கிட்ட எந்த நியாயத்தனம் எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் பாருங்கள், எல்லா மந்திரிக்கையும் ரெய்டு போயிட்டுருக்காங்க. நேற்று ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெகத்ரட்சகன் வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம், நகை, தங்கம் எடுக்கப்படுகிறது. எங்கேருந்து வருது இதெல்லாம்? இன்றைக்கி வந்து அரசியலை வந்து அவங்க ஒரு தொழிலாக வச்சுக்கிட்டாங்க. எதுக்கு? காசு சம்பாதிக்க, தங்கள் குடும்பத்தை வளர்க்க, கட்சியை வளர்க்க. அடுத்த தேர்தலுக்கான அரசியல் தான் பண்ணுறாங்களே ஒழிய அடுத்த தலைமுறைக்கான அரசியல் இங்கே யாருமே பண்ணலை. சரிங்களா, அம்பானியும் இதே நாட்டில் தான் இருக்காரு, அன்னக்கா விடிகள் அதிகமாக இருக்காங்க. எதுக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஷியேஷன்? கடவுள் எல்லாருக்கும் எல்லாமே சமமாக தான் கொடுத்தார். இன்னைக்கு காற்று, பூமி, நிலம் எப்படி சமமோ அது மாதிரி இங்கே இருக்கின்ற வளங்களும் எல்லாருக்கும் சமம். இந்த பாகுபாடு இல்லாமல், வறுமை கோட்டிற்கு கீழ் மக்கள் இல்லாமல் ஒரு சரிசமமான ஒரு சமுதாயம் எப்போ வருதோ அதுதான் சிறந்த ஒரு ஆட்சியாக இருக்க முடியும். மேடம், இப்போ இஸ்ரேலில் இருக்க தமிழர்கள் மக்களை வந்து இப்போ மீட்டு வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இதை சம்மந்தமாக தமிழக அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? மார்னிங் தான் ஏர்போர்ட்டில், மதுரை ஏர்போர்ட்டில் இது பதில் சொல்லியிருக்கேன். இப்போ விருதுநகர்லையும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி பார்த்தோம்னா பாஸ்பரஸ் வெடிகுண்டு எந்த கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணாமல் பாஸ்பரஸ் வெடிகுண்டு கொத்து கொத்தாக வந்து போடுறாங்க பாலஸ்தீனியத்தில், இஸ்ரேல். அங்கே தமிழர்கள் அதிகமான பேர் இருக்காங்க. இவங்க 50 பேர், 100 பேர், இன்றைக்கி ஒரு விமானம் வந்துச்சு, 4 நாள் கழித்து ஒரு விமானம் வந்துச்சுன்னா அதுக்குள்ளே பாஸ்பரஸ் குண்டு போட்டு எல்லோரும் இறந்து போயிட்டு என்ன பண்ணுறது? பாஸ்பரஸ் குண்டை விட அதிக வேகமாக அரசு செயல்படணும். அப்போ தான் அங்கே இருக்கிற நம் தமிழர்களை மீட்டு கொண்டு வர முடியும். அதனால் இது வந்து பத்தாது. மெத்தனை போக்கோட தான் இந்த அரசு இருக்கிறது. மத்திய மாநில அரசுகளுக்கு நாங்கள் தேமுதிக சார்பாக கோரிக்கை வைக்கிறோம். உடனடியாக அதிகமான ஃப்ளைட்ஸ் அனுப்பி நம்மளுடைய மக்களை அங்கே காப்பாற்றி தாயகம் திருப்பி கொண்டு வர வேண்டியது இவர்களுடைய கடமை. அதனால் இல்லைன்னா எல்லாரையுமே நம்ம இழக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். ஏன்னா அந்த பாஸ்பரஸ் குண்டுன்றது மிக மோசமான ஒரு விஷயம். பட்டுச்சுன்னா அந்த புகைப்பட்டாலே உயிர் போயிடும். எலும்பு முதல் கொண்டு எல்லாமே தூள் தூளாக அழிஞ்சு போயிடும் வித்தின் செகண்ட்ஸ். அந்த அளவு மோசமான வெடிகுண்டுகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை விட ஃபாஸ்ட்டாக நம்ம மக்களை காப்பாற்றணும்னு சொல்லி கேட்டேன். மேடம், கேப்டன் விஜயகாந்த் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காருங்க கேப்டன், நல்லா இருக்காங்க. அதனால் வெகு விரைவில் ஒரு மாநாடு நடத்த இருக்கிறோம், செயற்குழு பொதுக்குழு நடத்த இருக்கோம். அன்னைக்கு கேப்டன் வருவான். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரு இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.